எது வேணாலும் ஜீபே ஆப்ல இருக்கு. ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. இலவசமா பாருங்க. எப்ப வேணாலும் எங்க வேணாலும். கீர்த்தி எப்படி நம்ம வீட்ல வந்து தங்கனது தப்போ அதே மாதிரி ஜோதி அவங்க வீட்ல போய் தங்கனதும் தப்புதான். டேய் என்னடா சொல்ற? இவ அங்க போய் தங்கனது எப்படி தப்புன்னு சொல்ற? இவ அவனை கட்டிக்க போறவ. கட்டிக்கலல இல்ல அவங்க வந்து எங்க வீட்ல இருந்து வந்து குடிட் போனாங்களா? இவளா போய் உட்கார்ந்துட்டா? கல்யாணமே ஆகாம ஒருத்தங்க வீட்ல போய் யாரா தங்குவாங்களா? டேய் இவ என்ன சூழ்நிலையில அங்க போய் இருந்தானோ உனக்கு தெரியும்லடா? கல்யாணத்துக்கு முன்னாலயே தப்பு நடந்துருச்சு. அவங்க இவளை ஏத்துக்கறதா இல்ல? எப்படி அவது தன்னோட வாழ்க்கையை காப்பாத்திக்கணும் தானே இவ அங்க போனா? அவசரப்பட்டது இவ. அவங்க இவளை ஏத்துக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. இவ என்ன பண்ணிருக்கணும்? நம்ம வீட்லயே இருந்துகிட்டு அந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு போராடிட்டு இருந்திருக்கணும் இல்ல? அத விட்டுட்டு முடியவே முடியாதுன்ற உங்க வீட்ல போய் உட்கார்ந்திருக்கிறதுல என்ன நியாயம்? என்னடா நீ இப்படி பேசுற? வேற எப்படி பேச சொல்றீங்க? என்ன பேசுறதா? இவ தப்பு பண்ணிட்டாதா? அத நான் இல்லன்னு சொல்லல. ஆனா அந்த தப்ப சரி பண்றதுக்கு வாழ்க்கைய தக்க வச்சுக்கிறதுக்கு இவ அங்க போய் உட்கார்ந்துட்டா. அதுல என்னடா தப்பு இருக்கு? சும்மா தப்பு 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 தான சொல்லிட்டே இருக்க. அவங்க ஒண்ணு நல்லவங்க இல்லையே. தாம் புள்ளையும் தப்புக்கு துணை போயிருக்காங்கன்னு நினைக்கிறவங்க இல்லையே. அப்படி நினைச்சிருந்தா அவங்க என்ன பண்ணிருப்பாங்க? நடந்தது நடந்து போச்சு, இவங்க ரெண்டு பேத்துக்கும் ஒரு கல்யாணத்தை பண்ணிடலாமே. என்ன கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்கணுமே. அவங்க அப்படி பண்ணாங்களா இல்லையே? ஏன்னா அவங்களுக்கு இவளை ஏத்துக்கணும்ன்ற எண்ணம் சுத்தமா இல்லவே இல்லை. இவன் மாட்டுவான்னு பார்த்தா கண்டுகிட்டு போறானே. பத்தாததுக்கு இந்த கீர்த்தி ஒருத்தி இதெல்லாம் அவ பண்றதுதான். தான் நினைச்ச வாழ்க்கை தனக்கு கிடைக்கலன்னு அடுத்தவங்க வாழ்க்கையை பாழாக்கணும்னு பாக்குறான். அந்த வீட்டுல போய் இவ எப்படி வாழ முடியும்? அதுக்காக இவளை இப்படியே விட்டுறலாம் நினைக்கிறியா? அதெல்லாம் ஒண்ணும் தெரியாம இல்ல. இதுக்கு ஒரு முடிவெடுத்தா எங்க தன்னோட வாழ்க்கை பாதிக்கப்படுமோன்னு இவர் யோசிக்கிறாரு. என்ன என்ன சொன்னீங்க? கோபப்படாத மாப்ள, இவ உன் தங்கச்சி, இவ வாழ்க்கையை காப்பாத்த வேண்டியது உன்னோட பொறுப்பு. அவ வாழ்க்கையில எனக்கு இருக்கிற அக்கறை கூட உனக்கு இல்லையே மாப்ள. அத நினைச்சாதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. பிரச்சனையோட பிரச்சனை என்னன்னு தெரியாம நீங்க நடுவுல குளிர் காயாதீங்க. நீங்க எல்லாம் சொல்ற மாதிரி இது வாழ்க்கை தான். இதுல அவ எடுக்கிற முடிவுல தான் கடைசி வரைக்கும் இருக்கணும். எது நல்லது எது கெட்டதுன்னு அவ யோசிக்காம பண்ண போய் தான் இந்த பிரச்சனையில மாட்டிட்டு முழிக்கிறா. இப்ப மறுபடியும் ஒரு தப்பு பண்ணி இருக்கிற மொத்த வாழ்க்கையும் இவளை இழக்க சொல்றீங்களா? சொல்லுங்க, உங்க எல்லாத்தையும் தான் கேக்குறேன். பண்ண தப்ப திருத்திக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குதுன்னு நினைச்சு அதை திருத்திக்கணுமே தவிர அதை விட்டுட்டு இன்னொரு தப்பு பண்ணி எல்லாத்தையுமே கெடுத்து கூடாது. மாப்ள, இப்ப கடைசியா என்னதான் சொல்ல வர? எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அதெல்லாம் ஒரு வாழ்க்கையே இல்ல, அதை தூக்கி போட்டு வேற வேலை இருந்தா பாக்க சொல்றேன்.